வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் மூன்றில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் இரண்டு அணிகள் இடம்பெற்றுள்ளது. இயல் மூன்றில் உள்ள திருக்குறள் இரண்டு அணிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி. நிரல் நிறை அணி என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நிரல் அப்படின்னு சொன்னா வரிசைப்படுத்துதல், வரிசை அப்படின்னு அர்த்தம். நிறை அப்படின்னு சொன்னா அதனை நிறுத்துதல், வரிசையாக நிறுத்துதல், வரிசையாக அமைத்தல் அப்படின்னு பொருள். அப்ப சொல்லையும் பொருளையும் எதை வரிசையாக நிறுத்துறாங்க, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி. சரியா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதன்படியே அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. எடுத்துக்காட்டு குரல் பாருங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்ப இந்த குரலினுடைய பொருள் தெரியணும் இல்லையா. இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அன்போடும் அறத்தோடும் இருத்தல் வேண்டும். தன்னுடைய இல்வாழ்க்கையானது தன் வாழ்க்கையில் வந்து நம்ம அன்போடு இருத்தல், அறத்தோடு இருத்தல் வேண்டும். அப்படி உன்னுடைய வாழ்க்கை விளங்குமானால், இந்த வழிகளில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வந்து செலுத்தினால், அந்த வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் அதுவே ஆகும். அப்ப அன்போடு இருந்தினர் பண்புகளை பெறுவாய், அறத்தோ அற வழியில் செயல்பட்டால் அதற்குரிய பயனை அடைவாய் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அன்புக்கு பண்பும், அதற்கு அடுத்த அடியில பண்பும் கொடுத்துட்டாங்க. அறனுக்கு பயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வரிசைப்படுத்தியே கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு மாறுதலும் இல்லாம என்ன செஞ்சிட்டாங்க, வரிசைப்படுத்தியே கொடுத்துட்டாங்க. இது வந்து நிரல் நிறை அணி. அன்பு பண்பு அறன் பயன், அதற்கு அடுத்த தலைப்பு பாருங்க, அணி பொருத்தம். நம்ம அணி அப்படின்னு சொன்னாவே மொத்தம் நான்கு தலைப்புகள் இடம்பெற வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அணி விளக்கம் அல்லது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை அணி. இதுதான் வந்து அணி விளக்கம் அல்லது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல நிரல் நிறை அணி என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்து விளக்குக அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம 4 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம முழுவதும் எழுதணும். 4 தலைப்புகள் வந்து இடம்பெற வேண்டும். அதற்கு அடுத்தது எடுத்துக்காட்டு பாடல், அதற்கு அடுத்தது பாடலின் பொருள், அதற்கு அடுத்தது வந்து அணி பொருத்தம். இந்த 4 தலைப்புகளும் வந்து இடம்பெற்றுத்தல் வேண்டும். இந்த குறட்பாவில் வந்து அன்பும் அறனும் என்ற சொற்களை வந்து வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைபட வரிசைப்பட கூறியுள்ளமையால் இது வந்து நிரல் நிறை அணி ஆகும். சொல்லுக்கேற்றபடி அதனுடைய பொருளும் வரிசைப்படுத்தி அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, குறள்ல கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு மாறுதலும் இல்லாம அந்த சொல்லுக்கு ஏற்ற பொருளை வரிசையாகவே கொடுத்திருக்காங்க. அதனால இது வந்து நிரல் நிறை அணி. அடுத்த அணி பாருங்க, ஏகதேச உருவக அணி. அதாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொண்டு இனம் எனும் ஏம புனையை சுடும். இப்ப அதாவது ஒரு பாடல்ல வந்து தொடர்புடைய 2 கருப்பொருட்கள்ல ஒன்றை மட்டும் உருவகம் செஞ்சிருப்பாங்க, மற்றொன்றை வந்து உருவகம் செய்யாமல் விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து ஏகதேச உருவக அணி. இப்ப தொடர்புடைய கருப்பொருட்களுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி ஆகும். இதற்கு சான்று எடுத்துக்காட்டு பாடல் எல்லாம் உண்டான். அதாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சுடும். நமக்கு பாடப்பகுதியில உள்ள குரல். அப்ப அதனுடைய சான்று விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாடலின் பொருள். நம்ம ஏற்கனவே அணியில நிரல் நிறை அணியில எடுத்துக்காட்டு பாடல்னு பார்த்தோம், அதற்கு அடுத்தது பாடலின் பொருள் விளக்கம்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இங்க வந்து சான்று விளக்கம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே தலைப்பு தான். சினம் தன்னை சேர்ந்தவரை அளிக்கும் நெருப்பு போன்றது. சினமானது தன்னை சேர்ந்தவரை அளிக்கும் இந்த நெருப்பு போன்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்ப கோபம் அப்படிங்கிறது
தன்னை சேர்ந்தவரையும் சுட்டளிக்க கூடியது. அப்ப அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் அளிக்கும். சுற்றம் இனம், சரியா? சுற்றம் என்னும் இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இனம் என்னும் ஏமப்புனை அப்படின்னு சொல்லக்கூடியது தெப்பம், புனையை சுடும். அப்ப தெப்பத்தையும் சுட்டளிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து சான்று விளக்கம் பாடலின் பொருள். அணி பொருத்தம் பாருங்க, இந்த பாடல வந்து இரண்டு பொருள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னா சினம் தெப்பம், சரியா? சினம் தெப்பம் சுற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? இந்த வந்து இரண்டு பொருள்கள் கொடுத்திருக்கதுல சுற்றத்தை வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, தெப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லையா? இனம் என்னும் ஏம புனையை சுடும், பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும். இனம்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சினத்தை வந்து உருவகப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. அதனால இது வந்து ஏகதேச உருவக அணி. இங்கு சுற்றத்தை தெப்பமாக உருவகப்படுத்தி சினத்தை உருவகப்படுத்தாமல் விட்டுள்ளதால் ஏகதேச உருவகணி ஆகும். இந்த இரண்டு அணியும் வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் சொல்லும் போது படிச்சிருந்துருக்கணும், டெஸ்ட் சொல்லும் போது எழுதி அனுப்பணும். நன்றி மாணவர்களே.